போராடக்கூடாது என்று பல குரல்கள் ஒலிக்கின்றன. ஏகாதிபத்தியம் நம்மை போராடக்கூடாது என்று சொல்லுகிறது. முதலாளித்துவம் போராடாதீர்கள் என்று அறைகூவல் வைக்கிறது. மத்திய மோடி அரசு போராடவே கூடாது என்று இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறது. மாநிலத்திலே எடப்பாடி அரசும் போராடாதீர்கள் என்று சொல்லுகிறது. இந்த குரல்களோடு சேர்ந்து சமீபத்திலே இன்னொரு குரலும் போராடாதீர்கள் என்று சொல்லுகிறது. இது எங்கேயோ கேட்ட குரல். பில்லா, ரங்கா, பாயும் புலி, கபாலி, காலா, சாட்சாத் ரஜினியினுடைய குரலும் இவர்களோடு சேர்ந்து, ஸ்டெர்லைட் முதலாளியோடு சேர்ந்து, மத்திய மாநில அரசுகளோடு சேர்ந்து மக்களை பார்த்து போராடாதீர்கள் என்று சொல்லுகிறது. போலீசினுடைய துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட தோட்டாக்கள் தலையிலும் தொண்டையிலும் தோளிலும் கழுத்திலும் விலா எலும்பிலும் வயிற்றிலும் பாயப்பெற்று 13 உயிர்களை பலி கொடுத்திருக்கிற அந்த ஊருக்கு சென்று என்ன பேசுகிறார் ரஜினி? போராட்டம் போராட்டம் சொன்னா தமிழ்நாடே சுடுகாடாயிடும் என்று சொல்லுகிறார். நாங்கள் சொல்லுகிறோம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில், போராட்டங்கள் இல்லை என்றால் திண்டாட்டங்கள் தீராது. போராடவில்லை என்று சொன்னால் தமிழக மக்களுடைய வாழ்க்கை சுடுகாடாகிவிடும். அதை பற்றித்தான் மார்க்சிஸ்ட் கட்சி கவலைப்படுகிறது. எனவேதான் இந்த குரல்களுக்கு மத்தியில் போராடுவோம் தமிழகமே என்கிற அந்த முழக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி கம்பீரமாக மக்கள் மத்தியிலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ரஜினி அவர்கள் இன்னும் என்னவெல்லாம் பேசினார்? உயிர்ப்பலி கொடுத்த அந்த நகரத்தில் நின்று போலீஸ்காரர்கள் மீது கை வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். வன்முறையாளர்கள் உள்ளே வந்தார்கள், சமூக விரோதிகள் உள்ளே வந்தார்கள், விஷக்கிருமிகள் உள்ளே வந்தார்கள் என்றெல்லாம் வாய்போன போக்கிலே அவர் பேசினார். உண்மையிலேயே வன்முறையாளர்களாக, சமூக விரோதிகளாக, விஷக்கிருமிகளாக தூத்துக்குடி நகர மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்கிற அந்த சமூகத்தினுடைய குரலுக்கு எதிராக விரோதமாக இருந்தது அனில் அகர்வாலும் மத்திய அரசும் மாநில அரசும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் அதே போல காவல்துறையும் தான். அவர்கள்தான் வன்முறையாளர்கள், அவர்கள்தான் விஷக்கிருமிகள், அவர்கள்தான் சமூக விரோதிகள். சென்னையிலே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோது இறுதி நாள் என்று பெட்ரோலை எடுத்துக்கொண்டு ஆட்டோக்களையும் இருசக்கர வாகனங்களையும் எடுத்து போட்டு கொளுத்தியது சாட்சாத் போலீஸ் என்பதை நாம் தமிழகத்திலே பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு போராடுகிற மக்களை சமூக விரோதிகள் என்று ரஜினி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திரைப்படத்தில் போராட்டக்காரராக வருகிறார், போராடும் மக்களுக்கு தலைமை தாங்குகிறார். காலா படத்திலே நிலம் எங்கள் உரிமை, அதற்காக போராடுவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் நிஜ வாழ்க்கையிலே ரஜினிகாந்தாக வந்து நின்று இப்படியெல்லாம் போராட்டங்களை ஒடுக்க வேண்டும் என்று பேசுகிறார். அடேங்கப்பா, இன்ன கட்சியே தொடங்கல, கட்சியே தொடங்கல, தொடங்காத போதே போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்றெல்லாம் பேசுபவர் தப்பி தவறி கட்சி தொடங்கி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடித்தால் போராட்டங்களையும் போராடுகிற மக்களையும் எந்த கரம் கொண்டு ஒடுக்குவார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், திரைப்படத்திலே வில்லனாக நடிப்பவர் கெட்டவரா? திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிப்பவர்கள் அத்தனை பேரும் நிஜ வாழ்க்கையில் நல்லவரா? ஆக ரஜினிகாந்த் திரைப்படத்திலே ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார், எனவே போராட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறார். வெளியிலே போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதை ஒரு பெரிய முரண்பாடாக நீங்கள் முன்வைக்கலாமா என்று கேட்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தை உய்விக்க வந்த மகானாக தன்னை காட்சிப்படுத்துகிறார். ரசிகர் மன்றங்களுடைய உதவியோடு அரசியலிலே புகுவதற்கு முயற்சி செய்கிறார். மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் என்று சொன்னால் திரைப்படங்களில் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் தான் இன்றைக்கு அவர் அரசியலில் நுழைவதற்கான அஸ்திவாரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றனர். எனவே அரசியலில் நுழைவதற்கு போராட்டக்காரர் என்கிற அஸ்திவாரம் வேண்டும். ஆனால் உண்மையிலேயே போராடுகிற மக்களை பார்த்து அவர் எதிர்க்கிறார், விஷக்கிருமிகள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த முரண்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம்.
மார்க்சிஸ்ட் கட்சி எத்தனை ஆண்டு காலமாக போராடுவதற்கு தமிழக மக்களை அரைகூவி அழைத்துக் கொண்டிருக்கிறது. 25 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நவீன தாராளமய கொள்கைகள் இந்தியாவிற்குள் தலையெடுத்த போதே மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது, இது மக்களுக்கு உதவாது, இந்தியாவின் வளங்களை கூறுபோடும், இந்தியாவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்கிற அந்த ஏற்பாட்டிற்கு வழிவகுக்கும் நவீன தாராளமய கொள்கைகளை, உலகமயத்தை, தனியார் மயத்தை, தாராளமயத்தை எதிர்ப்பதற்கு இந்திய மக்கள் ஒன்று சேர வேண்டும், தமிழக மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று அன்றைக்கே மார்க்சிஸ்ட் கட்சி போராடுவதற்கு அழைத்தது. ஆங்காங்கே போராட்டம் நடந்தது, தொழிலாளி வர்க்கம் போராடியது என்பதெல்லாம் சரிதான். ஒட்டுமொத்தமாக தமிழகம் போராட்ட களத்திலே வீதிகளிலே இறங்கவில்லை. இயற்கை வளங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விட ஆரம்பித்த பிறகுதான் உயர்மட்ட ஊழல் வந்தது. ஊழல் கூடாது என்று சொன்னால் இயற்கை வளங்கள் அரசின் கையில் தான் இருக்க வேண்டும், தனியாருக்கு குத்தகைக்கு விடப்படக்கூடாது, அப்படி விடுகிற ஏற்பாட்டை எதிர்த்து போராட வாருங்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அழைத்தது. நேரடியாக பணப்பட்டுவாடா என்கிற பெயரில் மானியத்தை எல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக்க ஆரம்பித்தார்கள். முதலில் கேஸுக்கு தொடங்கினார்கள், அடுத்தது ரேஷனுக்கு வரும். எனவே இதையெல்லாம் எதிர்த்து போராட வாருங்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி தமிழகத்தை அரைகூவி அழைத்தது. 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறாள். கடந்த ஓராண்டில் மட்டும் இந்தியா முழுவதும் சட்டத்தில் கிடைத்த விவரத்தின்படி 40,000 பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து காவல்துறையும் நீதித்துறையும் வருகிறதோ இல்லையோ, தமிழக மக்களாகிய நாம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும், வீதிக்கு வாருங்கள் போராடுவோம் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அறிவுறுத்தல் கொடுத்தது. தலித் மக்கள் தினசரி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் கச்சநத்தம் நமக்கு முன்னாலே இரத்த சாட்சியாக இருக்கிறது. கால் மேல் கால் போட்டார்கள் என்கிற காரணத்திற்காக 3 இளைஞர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டப்பட்டு துடிக்க துடிக்க துள்ள துள்ள கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடுமை என்பது 21ஆம் நூற்றாண்டிலே நடக்கிறது. தலித் மக்களை பாதுகாக்க வேண்டும், அது தலித்துகளுடைய பிரச்சனை அல்ல, அது ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சாதி மத வித்தியாசம் இல்லாமல் நம்முடைய வீதிகளிலே இறங்க வேண்டும், போராட வாருங்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அரைகூவி அழைத்தது. விவசாயிகளை, தொழிலாளிகளை, வாலிபர்களை, மாணவர்களை, பெண்களை, அத்தனை தரப்பினரையும் போராட்ட களத்திற்கு தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி அழைத்துக் கொண்டே இருக்கிறது. தமிழகம் ஒட்டுமொத்தமாக தெருக்களிலே இறங்கி இருந்தால், போராடி இருந்தால், மார்க்சிஸ்ட் கட்சி அழைத்த போதே வந்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை நிச்சயமாக நமக்கு வந்திருக்காது. எனவேதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுகிற போராடுவோம் தமிழகமே என்கிற முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு தமிழகமும் இந்தியாவும் இடதுசாரிகள் பின்னால் அணிதிரள வேண்டும் என்பதை அன்போடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டால் உடனே நம்மளை என்ன சொல்றாங்க, வந்துட்டாங்க பாருங்க உண்டியல் குலுக்கிகள், உண்டியல் குலுக்கிகள். அருமை தோழர் கேபி மிகச்சரியாக சொன்னார், உண்டியல் குலுக்கிகள் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம், இதை விட பெருமை வேறு என்ன இருக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான விஷயம். இவர்களைப் போல நாம் சூட்கேஸ் குலுக்கிகளாக இல்லை. டாட்டாவிடம், பிர்லாவிடம், அதானியிடம், அம்பானியிடம் சூட்கேஸை வைத்துக் கொண்டு நீங்கள் யாசகம் கேட்கிறீர்கள். நாங்கள் எங்களுடைய வர்க்கமான உழைப்பாளி மக்களிடம் உண்டியலை வைத்துக் கொண்டு கம்பீரமாக எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். அது நீங்கள், இது நாங்கள், இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சமூக பிரச்சனைகள் போராடாமல் தீரவே தீராது. எந்த குரல் போராட வேண்டாம் என்று சொன்னாலும் ஒதுக்கி தள்ளுங்கள். செங்கொடி உங்களுக்காக இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்காக இருக்கிறது. என்ன நடந்தாலும், என்ன இடர் வந்தாலும், உயிரே போனாலும் தமிழக மக்களுடைய நலன் காக்க உயர்த்தி பிடித்த செங்கொடியை கீழே தாழ விடாமல் அணிவகுத்து செல்வோம் செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.